ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்கிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான நெக் செட் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கிளேவை நல்லா நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ஸ்லாப்க்கு நடுவில் வச்சு தேய்ச்சிக்கிறேன். அப்போ தான் நம்மளோட கிளே வந்து ரொம்பவே ஈவனாக இருக்கும். ஸோ கிளேவை நீங்கள் வந்து நல்லா நீட் பண்ணணும். அப்போ தான் எந்த விதமான ஏர் பபிள்ஸும் இல்லாமல் நம்ம பேக் பண்ணும்போது உடையாது. ஸோ இப்போ நான் இது போல் வச்சுட்டு நல்லா வந்து நம்ம திருப்பி திருப்பி வச்சு தேய்ச்சிக்கலாம். ஸோ தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லா ஏர் பபிள் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் நமக்கு சர்ஃபேஸ். ஸோ இது போல் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது போல் தேய்ச்சிட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு திருப்பி திருப்பி கிராக்ஸ் இருந்ததுன்னா அதை நீட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்திருக்கேன், கேப்பு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இப்போது ஷேப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது போல் நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் நம்மளுக்கு 12 தேவைப்படும். ஸோ நம்ம அதே போல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது போல் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கேப்பில் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஈவனாக வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ ஈவனாக பண்ணால் தான் நம்ம ஜுவல் வந்து ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே போல் வந்துட்டு நல்லா நீட்டாக வந்து நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து இது போல் ஒரு மார்க்கரோட கேப் ஃப்ரண்ட் சைடு யூஸ் பண்ணிவிட்டு நான் இது போல் ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன், ரொம்பவே சிம்பிளாக. ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு ஜுவல் நெக் செட் சீரீஸ் மாதிரி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அதோட பெயிண்டிங் பேக்கிங் வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹோல்ஸ் போடும்போது ரொம்ப பொறுமையாக போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸ் போடுறப்போ இந்த நீடில் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இந்த பீட்ஸ் இது போல் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஹோல்ஸ் வந்து மறக்காமல் இருக்கும். இப்போ இதே போல் எல்லாத்தையும் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இது போல் நான் வந்து 12 பீசஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா நம்ம 2 டேஸ் கிட்ட காய வைக்கணும். அடுத்து இயரிங்ஸுமே அதே மாதிரி தான், நம்ம ஹோல்ஸ் போடாமல் இயரிங்ஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்லாப் தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் குக்கி கட்டை யூஸ் பண்ணி இது போல் கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து நீங்கள் கிராஃப்ட் நைஃப் வச்சுருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே அழகாக ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருந்த கட்டர் தான். ஸோ அந்த பிளேடு யூஸ் பண்ணி செஞ்சுருந்தேன். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக வாட்டர் வச்சு நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்து கிளேயில் ரொம்ப வந்து இருக்க வேணாம். ஜஸ்ட் நம்ம கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, க்ளே தொடுறதுக்கு முன்னாடி அந்த ஆயிலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணோன்னா பேக் பண்ணும்போது நமக்கு உடையறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இதே போல் இந்த சைடுமே வந்து நீட்டாக நான் வந்து எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ நல்லா வந்து சைடு எல்லாமே ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுலேயுமே அதே போல் நம்ம வந்து மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இது போல் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இது போல் நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட் அட்டாச் பண்ணுறது அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் இந்த ஜுவல்லரி செய்கிறது. ஸோ இதே போல் நான் நெக்ஸ்ட் வீடியோலேயும் ஒரு நெக்ஸ்ட் செட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட பெயிண்டிங் அண்ட் பேக்கிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.